வணக்கம் வெல்கம் டு நிவேதா பிச்சாண்டி சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்த்தோம்னா ஸ்வீட் பொங்கல் அதாவது தழு சாதம் தான் செய்ய போகிறோம் கோவிலில் கொடுக்குற தழு சாதம் மாதிரி எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஏன்னா சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருப்பேன் அதுபடி ஃபாலோ பண்ணால் கரெக்டான பொங்கல் வந்து ரெடியாகி வரும் இப்போது ஒரு கடாயில் ஒரு கிளாஸ் அளவு அரிசி எடுத்துருக்கேன் பச்சரிசி அந்த பச்சை அரிசியை நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம் சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கினேன் இப்போ எந்த கிளாஸ் அளந்தோனோ அதே கிளாஸில் அரை கிளாஸ்ட கம்மியாக பச்சை பயிர் அதாவது பாசிப்பருப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா சிறும்பருப்பு அந்த சிறும்பருப்பு தான் எடுத்திருக்கேன் அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து ரெண்டுத்தையும் ஒன்றா கழுவி ரெண்டு முறை கழுவி வச்சுக்கலாம் இப்போ நான் இது குக்கரில் தான் செய்ய போகிறேன் குண்டாலையும் செய்யலாம் நான் இந்த முறை குக்கரில் செஞ்சு காமிக்கிறேன் அதே கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு காசாத பால் எடுத்து ஊற்றிக்கினேன் இப்போ இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கிளாஸ் பால் தண்ணி இப்போ ஊற்றுறேன் மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு கிளாஸ் பால் ஆனால் நம்ம போட்டது அரிசி வந்து ஒரு ஒரு கிளாஸ் அரிசியும் அரை கிளாஸோட கம்மியாக பருப்பு ஸோ ஒன்றரை கிளாஸுக்கு மூணு கிளாஸ் தண்ணி ஒரு கிளாஸ் பால் வச்சுருக்கேன் இப்போ இதில் கொஞ்சோண்டு சால்ட்டு எந்த ஸ்வீட் செஞ்சாலுமே கொஞ்சம் சால்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதிலையே அரை ஸ்பூனோட கம்மியாக நெய் சேர்த்துக்க போகிறோம் நெய் வந்து நம்ம இதை அதிகமாக நம்ம சேர்க்க போகிறதில்லை அதிகபட்சமாக ஒரு ஸ்பூன் தான் இருக்கும் அரை ஸ்பூன் இப்போ சேர்த்துட்டோம் இப்போ பால் நல்லா பொங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி அரிசியும் பருப்பும் ரெண்டு ஒன்றா சேர்த்து ரெண்டு மூணு முறை கழுவி நடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் குண்டால சேர்த்தாந்தான் இதே மாதிரி தான் குண் குக்கர் இல்லாமல் குண்டா வச்சு செய்ய போகிறோம் அவ்வளோதான் நான் அதையும் எப்படி சேர்த்துன்னு இன்னொரு முறை இன்னொரு வீடியோவில் போடுறேன் இப்போ வந்து கொதிக்கிற ஸ்டேஜ் ஆகிடுச்சு இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு விசில் வந்தால் போதும் ரொம்ப நேரம் ஆகணும்ல இப்போ இந்த விசில் வரதுக்குள்ள நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்க போகிறோம் ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் திராட்சை கொஞ்சம் வந்து பாதாமும் இன்னொரு ஃப்ரூட்ஸை எடுத்து வச்சுருக்கேன் என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு விசில் வந்துடுச்சு இப்போ கடாயில் அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்க போகிறேன் ஆல்ரெடி அதில் கொஞ்சம் ஊற்றிருக்கேன் இப்போ இதில் அரை ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இதில் கேஷும் முந்திரியும் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம் இது கொஞ்சம் வறுப்பட்ட உடனே திராட்சையும் சேர்த்துக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஜாய் திராட்சை நல்ல எதுவும் புன்னீரம் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ விசில் வந்து இறங்கிடுச்சு இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ண பிறகு நல்லா கேலரி விட்டுட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு எந்த கிளாஸில் போடணும் அதே கிளாஸில் வெள்ளை தண்ணசுக்கி ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்கலாம் எனக்கு ஒன்றரை கிளாஸ் வெள்ளம் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் நான் ஒன்றரை கிளாஸ் வெள்ளம் போட்டுக்கிறேன் அடுப்பு வந்து சிம்மிலே தான் வச்சுக்கணும் இது இன்னும் ஒரு அரை கிளாஸ் எடுத்து போட்டுக்கிறேன் அடுப்பில் சிம்லே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் வெள்ளமும் சாதம் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஆக்சுவலாக வெள்ளம் சேர்க்குறதுக்கு முன்னாடியே அ அந்த அரிசியும் பருப்பு வெந்து இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் ஏன்னா வெள்ளம் சேர்த்துட்டோம்னா அரிசி பருப்பு வேகாது ஸோ நல்லா வெந்த பிறகு தான் வெள்ளத்தை நம்ம சேர்க்கணும் வெள்ளை சேர்த்து நல்லா கலறி விட்ட பிறகு அடுப்பு சிம்மலே வச்சுட்டு அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம நல்லா நெய்யில் வறுத்து வச்சுருக்கலாம் அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது என்ன பார்த்தோம்னா பச்சை கற்பூரம்னு சொல்லுவாங்க அந்த பச்சை கற்பூரத்தை சும்மா கையில கையில் கொஞ்சோண்டு ஒரு பீஞ்சளவுக்கு எடுத்து நல்லா கையில் வந்து பொடி பண்ணி போட்டுக்க போகிறோம் இதை போட்டால் அவ்வளோ வாசனையாகவும் இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கோவிலில் சாப்பிட்ற மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் தழு சாதம் ஸோ அதை போட்டு அது லாஸ்ட்டாக தான் போடணும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டால் தழு சாதம் ரெடி எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்